நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு புலிகளின் அச்சுறுத்தல் இருப்பது உண்மை. அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இன்று மெர்வின் சில்வாவின் ஊடகவியலாளர் மாநாடொன்று இடம்பெற்றது. அதில் ஊடகவியலாளர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் வழங்கும் பொழுதே மெர்வின் சில்வா இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், හිටපු ජනාධිපතිතුමාට කොටින්ගේ තර්ජනය නැති වෙන්න බෑ තියෙනවා. මේක ප්‍රසිද්ධිය කියනවා. කොටි මර්ධනය කරේ එතුමා. ත්‍රස්වාදයේ මර්ධනය කරේ එතුමා. இலங்கையில் இருந்த எந்த ஒரு தலைவரும் செய்யாத வேலையை மஹிந்த ராஜபக்ச செய்துவிட்டார். நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருந்த புலிகளை ஒழித்து தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த தலைவர் மஹிந்த. அதேவேளை எமது நாட்டின் அதிரடிப்படை, இராணுவ படை மற்றும் போலீஸ் படை ஆகிய மூன்றும் பலம் பொருந்திய படைப்பிரிவுகள். இவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று சேவையில் உள்ளவர்கள். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இராணுவ பாதுகாப்பு இல்லை என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவ்வாறு இராணுவ பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ளலாம். எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பது உண்மையான விடயம். නමුත් ජීවිත තර්ජන එතුමාට තියෙනවා. ඒක නැත්තේ නෑ.